முதல் பட்டியலுக்கே அமைச்சரவை காலி. அடுத்த பட்டியலுக்கு ஆட்சியா? அறிவாலயத்தை நடுங்க வைத்த அண்ணாமலை. விரைவில் அண்ணாமலை வெளியிட போகும் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணாமலை அணிந்திருந்த ரஃபேல் வாட்சின் விலை பற்றி கேட்க ஏப்ரல் 14 ரஃபேல் வாட்ச் பில்லுடன் திமுகவினரின் சொத்து மற்றும் ஊழல் பட்டியலில் வெளியிடுவதாக அண்ணாமலை கூறியிருந்தார். அதன்படியே கமலாயத்தில் செய்தியாளர்கள் முன்னிலையில் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இதில் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் திமுக அரசியலில் ஒரு பெரும் அலையடித்து அதன் பாதிப்பில் இருந்தே இன்னும் வெளிவராமல் இருக்கின்றனர் என்றே சொல்லலாம். அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் திமுகவில் யார் யார் எவ்வளவு சொத்துக்களை வைத்துள்ளனர் என்பது பற்றிய முழு விவரமும் இடம்பெற்றிருந்தது. கனிமொழி ரூபாய் 83,033 கோடி, ஜெகத் ரக்ஷன் ரூபாய் 50,219.37 கோடி, ஏவா வேலு ரூபாய் 5,442.39 கோடி, கலாநிதி வீராசாமி ரூபாய் 2,923.29 கோடி, பொன்முடி ரூபாய் 581.20 கோடி, உதயநிதி ஸ்டாலின் ரூபாய் 2,039 கோடி, சபரீசன் ரூபாய் 902.46 கோடி, அன்பில் மகேஷ் ரூபாய் 1,023.22 கோடி என திமுகவின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 1.31 லட்சம் கோடி என அண்ணாமலை அறிவித்தார். அதோடு முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் 200 கோடிக்கு ஆல்ஸ்டன் கம்பெனி மூலம் லஞ்சம் பெற்றுள்ளார் என்றும், சிங்கப்பூரை சேர்ந்த ஷெல் கம்பெனியும் ஹாங்காங் குளோபல் கிங் டெக்னாலஜி என்ற ஷெல் கம்பெனியும் சேர்ந்துதான் 2011 தேர்தல் நிதியாக ஸ்டாலினுக்கு கொடுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். திமுக ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் திமுகவினரின் சொத்துப்பட்டியலை வெளியிட்ட ஒரு மாதத்திற்குள்ளே திமுக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்த அண்ணாமலை அடுத்தபடியாக கர்நாடகா தேர்தலில் பரபரப்பாகிவிட்டார். தற்போது கர்நாடகா தேர்தல் முடிந்து சென்னை திரும்பியுள்ள அண்ணாமலை தமிழகத்தில் அடுத்த அரசியல் ஆட்டத்தை துவங்கியுள்ளார். அதாவது ஜூலை முதல் வாரத்தில் திமுகவினரின் சொத்துப்பட்டியல் 2 வெளியிடப் போவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கூறியது, திமுக ஆட்சி ஏறியதிலிருந்து 3 ஒரு வருடத்தில் ஆவின் பாலின் விலையை உயர்த்தியுள்ளது. மேலும் அமைச்சர் நாசரை பதவியில் இருந்து நீக்கியதை பாஜக வரவேற்கிறது என்று கூறினார். நிறுவனங்களை அதிக அளவில் டிஆர்பி ராஜாவின் குடும்பம் செய்கிறது என்பதால் தொழில்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பினார். நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பலமுறை முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு பேசியிருக்கிறார். ஆனால் தற்போது அவருக்கு வேறு இலாக்கா மாற்றம் செய்ததற்கான காரணம் என்ன? ஒருவேளை ஆடியோ விவகாரம் தான் காரணம் என்றால் தவறு செய்தது என்னமோ திமுகவின் குடும்பம்தானே? அதை பற்றி பேசி இவருக்கு ஏன் இந்த பதவி மாற்றம்? என்னிடம் இருக்கும் முழு ஆடியோ ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து திமுகவின் ஊழல்களை வெளிக்கொண்டு வருவேன் என்று தெரிவித்தார் அண்ணாமலை. தமிழகம் இறங்கியவுடனே அண்ணாமலை வெளியிட்ட செய்திதான் திமுகவினரை மேலும் ஆட்டம் காண வைத்துள்ளது. டிஎம்கே ஃபைல்ஸ் முதல் பாகத்தால் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் சரி செய்துள்ள நிலையில் டிஎம்கே ஃபைல்ஸின் 2 விரைவில் வெளியாகும் என்று அண்ணாமலை தற்போது தெரிவித்துள்ளார். இதனால் திமுகவினர் பெரும் கலக்கத்தில் உள்ளனர். மேலும் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2 பற்றி கமலாய வட்டாரங்களில் விசாரித்த பொழுது இதுவரையில் வெளியிடப்படாத பெயர்கள் கூட இதில் இடம்பெறும். மேலும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் போன்று இன்னும் பல சொத்து விவரங்கள் வெளியில் வரும் எனவும் கூறுகிறார்கள்.